அருட்தந்தையவர்களே, எனக்கு அறிவு புகட்டிய அசாமிகளே, எனது அன்பிற்குரிய மாணவர் கண்மணிகளாயிருந்து என் மனதில் இருக்கிற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எனக்கு 5 நிமிஷம் தான் சார் கொடுத்தாரு. இந்த கவிதையை உங்களுக்கு நன்றியோடு சமர்ப்பிக்கிறேன். நன்றி என் கண்களை சுரக்கிறது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் எனக்கு அவ்வப்போது கடிதம் எழுதுவார். நீ வாத்தியார் பேரன் நினைவில் கொள் என்று கடித இறுதியில் எழுதி முடிப்பார். ஏன்னா எங்க தாத்தா சின்ன பிள்ளை கொடுத்து வாத்தியாரா இருந்தார். அரசு கல்லூரியில் தான் பிஎஸ்சி படித்தேன். வெறும் 54% மதிப்பெண் பெற்றதால் எந்த அரசு கல்வியியல் கல்லூரியிலும் பிஎட் படிக்க எனக்கு இடம் கிடைக்கவில்லை. ஓராண்டு வீணாகி போனது. இந்துமான எனக்கு, பட்டிக்காட்டில் பிறந்த எனக்கு, 10 வயதில் தாயை இழந்த எனக்கு தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரி தான் பிஎட் படிக்க வாய்ப்பு வழங்கியது. இந்துவான எனக்கு, பட்டிக்காட்டில் பிறந்த எனக்கு, 10 வயதில் தாயை இழந்த எனக்கு தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரி தான் பிஎட் படிக்க வாய்ப்பு வழங்கியது. 1ஆம் வகுப்பு முதல் பிஎஸ்சி வரை தமிழ் வழியில் படித்தவர் நான். ஆங்கில வழியில் படிக்க நிறைய அவஸ்தைகள் பட்டேன். பாடப்பொருள் புரியவில்லை, ஜோக்கடித்தா சிரிக்கவில்லை. பிஎட் படிப்பை விட்டு ஓடிவிடலாமா என உள்ளம் எண்ணியது. இங்குள்ள சிற்றாலயத்தில் மண்டியிட்டு அழுதேன். அழுதலை கண்ட அண்ணா முதல்வர் அருள்திரு வேதநாயகம் அடிகள் என்னை ஆற்றுப்படுத்திட அருள்திரு விட்டர் அடிகளாரிடம் அனுப்பினார். இங்கிலீஷ் மீடியம் என்பதால் பிஎட் படிக்க பிடிக்கவில்லை என்றேன். எவ்வளவு விஷயத்தை தான் இங்கிலீஷிலேயே மனப்பாடமாக இருக்கிறது என்றேன். தாய்மொழி என்றால் தானாய் புரியும், ஆங்கில மொழி என்பதால் மொழி சிக்கல் இருக்கிறது என்றேன். எனது சிக்கலுக்கு சிக்கெடுத்தார் அருள்தந்தை விட்டர். எனது சிக்கலுக்கு சிக்கெடுத்தார் அருள்தந்தை விட்டர். ஆங்கில மொழியாயினும் தேர்வினை தமிழிலும் எழுதலாம் என தன்னம்பிக்கையூட்டினார். மரவட்டையாய் சுருண்டு கிடந்த நான் ஜல்லிக்கட்டு கலையாய் துள்ளி குதித்தேன். மரவட்டையாய் சுருண்டு கிடந்த நான் ஜல்லிக்கட்டு கலையாய் துள்ளி குதித்தேன். தமிழ் மொழியில் தேர்வெழுதி முதல் வகுப்பில் வெற்றி பெற்றேன். இக்கல்லூரி விழாவில் நாங்கள் ஆடிய நாகா நடனமும் வீதி நாடகமும் மனதில் அவ்வப்போது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. பாடல் குடையில் உறுப்பினராய், கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவனாய், நீதியின் பால் தாகத்தையும் ஏழையின் பால் இரக்கத்தையும் அன்புசார் அறத்தையும் என்னுள் விதைத்தது இந்த இயேசு சபை கல்வி நிறுவனம். நீதியின் பால் தாகத்தையும் ஏழையின் பால் இரக்கத்தையும் அன்புசார் அறத்தையும் என்று விதைத்தது இந்த இயேசு சபை கல்வி நிறுவனம். நல்ல மதிப்பெண்களுடன் நல்ல மதிப்பீடுகளையும் கற்றுத்தந்தது இந்த கல்வி கோயில். நல்ல மதிப்பெண்களுடன் நல்ல மதிப்பீடுகளையும் கற்றுத்தந்தது இந்த கல்வி கோயில். மைசூருக்கு சுற்றுலா சென்றது, விக்டர் ஹவுஸில் படங்கள் தேடியது, நெல்லையில் முதல் மரியாதை திரைப்படம் பார்த்தது என எல்லாமும் நினைவுக்குள் நிற்கிறது. மைசூருக்கு சுற்றுலா சென்றது, விக்டரி ஹவுஸில் படங்கள் தேடியது, நெல்லையின் முதல் மரியாதை திரைப்படம் பார்த்தது என எல்லாமும் நினைவுக்கு நிற்கிறது. நீலநிற மையா கையொப்பம் விட்டனா, இன்று பச்சை நிற மையா கையொப்பம் விடுகிறேன். நீலநிற மையா கையொப்பம் விட்டனா, இன்று பச்சை நிற மையா கையொப்பம் விடுகிறேன். அருளாதர் இயேசுவையும் அன்னை மரியாவையும் தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியையும் நினைக்கும் போது நன்றி என் கண்களில் சுரக்கிறது. அருணாதர் இயேசுவையும் அன்னை மரியாதையும் தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியை நினைக்கும் போது நன்றி என் கண்களில் சுரக்கிறது. எனக்கு ஒரு பேரன் உண்டு. அவனது ஆசிரியர் ஒரு நாள் அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவார், நீ தலைமை ஆசிரியர் பேரன் நினைவில் கொள் என்று. அவனது ஆசிரியர் ஒரு நாள் அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவார், நீ தலைமை ஆசிரியர் பேரன் என்று. வாய்ப்பிற்கு நன்றி. என்னை வாழ வைத்தமைக்கு இந்த அருமையான நாளில் 85 ஆண்டு
கூடுதலுக்காக இன்று நாம் கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டத்திற்கு முதலில் அதிபர் தந்தை அவர்களை வணங்கி வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக செயலர் தந்தை அவர்களையும் வணங்கி வரவேற்றுகின்றேன். அடுத்த முதல்வர் தந்தை அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்தது பேராசிரியர் ஆசான்களை அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். மற்றும் நமது நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். 1985-86 ஆம் ஆண்டு நாம் அனைவரும் மாணவர் பருவத்தில் இந்த கல்லூரியில் படித்து மிக சிறப்பான நிலையில் இருந்திருக்கின்றோம் என்பதை அறிவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பேராசிரியர்கள் முதலில் ஆங்கில பேராசிரியர், அதாவது ஆங்கிலத்தை எப்படி போதிப்பது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக அன்று மாணவர்களாக இருந்த பருவத்தில் நமக்கு கவு டு ஸ்பீக் இன் குட் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தா சந்திரசேகர் சார் கிளாஸ் தான் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஆர்வம் தான் இன்று நம்மளை ஒரு மனிதனாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியராக தலைநிமிர்ந்து இருக்க செய்தது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நமது பேராசிரியர் அமல்ராஜ் சார் அவர்கள், அப்போது தந்தை ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளிநாடு சென்றிருப்பது இருக்கையில் அவர்களுக்கு சைக்காலஜி எடுத்தார். அமல்ராஜ் சார் வந்து சைக்காலஜி எடுத்த ஞாபகம் இருக்கின்றது. அவருக்கு ஏறந்தாலும் 92 மாணவர்கள் நாம் படித்திருந்தோம். அவர்கள் கிளாஸ் ரொம்ப அமைதியான முறையில் வச்சிருப்பாங்க. இன்றும் அதை பார்க்கையில் அதே அளவு நம்மளும் மாணவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது அவங்களுக்கு படித்த ஒரு சைக்காலஜி மிக அருமையாக இருந்தது என்பதை சொல்லிக் கொடுக்கின்றேன். அதுபடி பேராசிரியர் போர்ஜெசர் பயாலஜி, மிக அருமையாக பயாலஜி கிளாஸை நடத்துவார்கள். நான் வந்து ஒரு கணித ஆசிரியர்கிட்ட இருந்தாலும் போர்ஜெசர் வந்து ஒரு புன்முகத்தோடு அனைவர் அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைத்து மாணவர்களோடு நண்பர்களாக இருந்து போதித்தவர்கள் என்பதை கருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக எனது கணித ஆசிரியர் பேராசிரியர் அண்ணராஜா அவர்கள், அவர் எனக்கு பிஎட் காலேஜில் மட்டும் ஆசிரியராக அல்ல, நான் தூத்துக்குடி பிளஸ் டூ படிக்கும் போது எனக்கு கணித ஆசிரியராக இருந்தவர். அவர் கணிதத்தில் பிஎட்ல படிக்கும் போது நமக்கு பல ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். கணிதத்தாலே இன்று ஆசிரியர் குடும்பங்கள் நிறைய பேர் அவர் வழியாகவே உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆகவே அவர் பாளையங்குடியில் இருந்தாலும் அடிக்கடி அவர்களை நான் பார்க்கக்கூடிய தருவாயில் இருக்கிறேன். அவர்கள் மிக அருமையான பிஎட்ல வந்து நமக்கு இந்த கணிதத்தை எடுத்ததுனால இன்னைக்கு நான் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அறிந்து கொள்கிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது நமது சொசைட்டி பேப்பர் என்றாலே பேராசிரியர் ஆரியோ சார் தான். இன்றது சொசைட்டியில நம்ம எப்படி பழகணும், அதாவது இப்ப என்னுடைய சூழ்நிலையிலாம் ஒரு நேர்மக உதவியாளர் இருக்கும் போது 1008 பஞ்சாயத்து வரும், அது சார் கொடுத்த ஒரு பூஸ்ட் தான். சமூகத்தை எப்படி வழிநடத்தி செல்லணும், எப்படி வருவாங்க, அவங்கள எப்படி பேஸ் பண்ணணும் என்பதெல்லாம் அந்த ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட அன்று கற்றுத்தந்தது தான் இன்று நம்ம வந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதையும் தெரிந்து கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சக மாணவர்களும் இப்போ நம்ம ஆசிரியர் பணியில் இருக்கும் போது எப்படியெல்லாம் எந்த சோதனையெல்லாம் சந்தித்து இருப்போம் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருப்போம். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு தான் அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்களை பணிவாங்கக்கூடிய எண்ணத்துல தான் இன்று கல்வி துறையானது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் பல சாதனைகளை சாதித்து நம்மளுக்கு வந்து பணிவு நிறைவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பணியில் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது அலுமினை தலைவர் நமது மரியசுசை சார் வந்து எல்லாத்துக்கும் இந்த பாளையங்குடியில் தெரிந்தவர். அவர் கல்விக்காகவே நிறைய பிள்ளைகள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் ஃபீஸ் பழையிருக்கிறதே ரிலேட்டிவ் ஃபிளவர் தான். அவர் நிறைய 4-5 ஸ்கூல் வச்சிருந்தாலுமே மாணவர்கிட்ட கல்வி கட்டணத்தை மிக குறைவான முறையிலே இன்னைக்கு ஒரு காட்டத்தை சிட்டியில டவுன்ல கூட ஒரு ஸ்கூல் இருக்கு, மிக குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கு, அதுக்காக கல்விக்காக அந்த மாணவர்கள் நம்மளை நம்பி வருகிறார்கள். அந்த கல்வி செல்வத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு பணிபுரிந்து வருகிறார்கள்.
அவர்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய கல்வி வளர்ச்சி இன்னும் அடைய வேண்டும். சாரமாக வயசு உங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வயது அதிகமாக இருந்தாலும் இளமையான துடிப்போடு பல பிஎட் காலேஜில் மட்டும் இல்லை அவர் நூலகத்திலையும் சிறந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறேன். அதே மாதிரி மெட்ரிக் பள்ளி அதுக்கும் அவர் தலைவராக தான் இருந்து உடனே கூப்பிட்டு ஒரு ஆர்ட் ஸ்கூலும் கூப்பிட்டு அதில் தலைவர் ஒரு ஆள் அவரை வச்சுதான் கல்வித்துறையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் சார் உன்னோட நேர்ந்து அவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். ஆகவே அவர்களையும் பெருமையோடு இணைத்துக் கொள்கிறேன். ஒரு நான் ஐந்து விஷயம் மட்டும்தான் இந்த பிஎட் காலேஜ் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கேன். அதே தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து கடமை. இந்த பிஎட் காலேஜில் படித்தோம் 85-86 கடமை. கடமையை செய், பலரை எதிர்பாராதே அப்படின்னு நமக்கு ஆசிரியர்கள் மக்கள் கற்றுக் கொடுத்தது. ரெண்டாவது பாயிண்ட்ல பார்க்கும்போது நேர்மை. அதாவது ஒரு மனிதன் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக கான்சிஸ்டன்ட் பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த 98 பேருக்கும் நன்றாக வளைந்து தந்து இருக்கிறார்கள். ஒரு நேர்மையான இருக்கும்போது நமக்கு தானாகவே தன்னுடைய பதவி உயர்வு, தன்னுடைய வாழ்க்கை உயர்வு எல்லாமே கொடுக்கும். அந்த நிலையில் நம்ம அனைவரும் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அடுத்தது சுறுசுறுப்பு. இந்த பிஎட் காலத்தில் வந்தாலே நம்ம வந்து அது தானாகவே ஐடென்டிட்டி ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து கொடுத்தது இந்த காலேஜ் தான், பிஎட் காலேஜ். எப்படி வரணும், எப்படி போகணும், எப்படி ஆக்ட் பண்ணணும் என்பதையெல்லாம் கொடுத்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்தல். தான் மட்டும் வளர்ந்தா போதாது, பிறரையும் கை தூக்க வேண்டும் என்ற சேசபை எண்ணத்தோடு, சேசபையினுடைய குறிக்கோளே அதான், பிறருக்கு உதவி செய்தல். அந்த முறையிலையும் நம்ம நன்றாக படித்து நம்மளும் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறோம் என்பது நன்றாக தெரியும். அதே வேளையில் இன்னொன்று, கல்வி செல்வத்தை பிறருக்கு அளித்தல். இந்த 5000 ரூபாய் முக்கியமானது. கல்வி செல்வத்தை பிறருக்கு அளித்தல் வந்து நம்ம ஒவ்வொருவரும் நிறைய கொடுத்துருக்கோம். நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆசிரியர் மக்களையும் உருவாக்கி இருக்கோம். நம்மளை எப்படி ஆசிரியர்கள் உருவாக்குனாங்களோ நம்மளும் நிறைய நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஆசிரியர்கள் ஆகியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி சென்ட் சேவியர்ஸில் இருக்காங்க, பாளையங்குண்டு சென்ட் சேவியர்ஸில் இருக்காங்க. என்ன படித்த மாணவர்களே இன்று ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 5 பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த 5 பாயிண்ட் கண்டிப்பாக எனக்கு இந்த சேசப்பை நமக்கு தந்தது என்பதை எனக்கு மட்டுமல்ல நம்மோடு இப்போ பயில 85-86 மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இந்த 5 பாயிண்டே எங்களுக்கு தந்திருக்கீங்க. இதில் வாழ்க்கையில் நாங்கள் உயர்ந்திருப்போம். இன்றும் நாங்கள் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. தூய சமய கல்வியல் கல்வி அதிபர் தொண்டையவர்களே, முதல்வர் தொண்டையவர்களே, அருணி பிரசிடண்ட் தொண்டையவர்களே, மற்றும் எங்களுக்கு கல்வி எப்படி போதிக்க வேண்டும் என்று கற்பித்த என்னுடைய மதிப்பு மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, மற்றும் கல்வியினுடைய பிரசிடண்ட் அவர்களே, இங்குள்ள இக்கல்வியில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, என்னுடன் கல்வி பயின்று பணியிலிருந்து பெற்றும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே நான் இந்த ரீயூனியனுக்காக எடுத்த முயற்சிகளை நான் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து கொரோனா பீரியடில் தான் நான் இந்த முயற்சி எடுத்து எப்படியாவது எட்டி பெற வேண்டும் என்று அயராது உட்கார்ந்து என்னுடைய நேரத்தை இதற்காக செலவிட்டு இன்று ஆண்டவருடைய கிருபையினாலே இத்தனை நல்லுறவுகளும் நாம் இங்கே ஒன்று கொள்வதற்கு இறைவனுடைய ஆசைதான் நமக்கு துணை வரும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலேயே எல்லோருடைய நன்கு முறையிலையும் நான் அவரை தொடர்பு கொண்ட போது அன்புடன் இன்னொருவரும் எனக்கு அவருடைய நண்பர் நம்பர் நம்பர்லாம் கொடுத்தாங்க, அட்ரஸ் கொடுத்தாங்க, பல நண்பர்களுடைய நண்பர்களையும் அவருக்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற போது அது ஒரு பெரிய காரணம். அடுத்து இந்த கல்லூரியினுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை உணர்ந்திருக்கின்றேன். அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி என்று கேட்டால், இந்த கல்லூரியை படித்து முடித்த உடனேயே நானும் நண்பர் பாலாகராஜ் அவர்களும் தூய சதவீத உயர்நிலைப் பள்ளியிலே இரண்டு பேரும் பணிக்கு சேர்ந்தோம். அப்போ அந்த பிச்சைமுத்து என்ற ஒரு ஃபாதர், அவர் மியூசிக்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்.
நான் Thank you.